Olgamol. İnsan çeri dersi. என் பேர் ஸ்னேஹா சதீஷ். ஃபோர்த் இயர் கம்ப்ளீட் பண்ண போகிறேன். செகண்ட் இயரில் வந்து இன்னும் நான் ஃபஸ்ட் இயர் ஃபுல்லாக நம்ம வந்து ஒரு பாதி என்ஜாய்மெண்ட்லேயே போயிடுச்சு. செகண்ட் இயரில் தான் ஒரு மெடிக்கல் கிளாஸஸாக ஸ்டார்ட் பண்ண ஆரம்பித்தாங்க எங்களுக்கு. அனாட்டமி, ஃபிசியாலஜி, பயோகெமிஸ்ட்ரி அப்படி ஒன்று ஒன்றா ஸ்டார்ட் பண்ணக்குள்ளே தான் மனசுக்குள்ள அந்த பயமே வந்துச்சு. இப்போ நம்ம மெடிக்கல் படிக்கிறோம், நம்ம என்ன ஃபஸ்ட் இயர் ஃபுல்லாக இப்படி ஓட்டிட்டோம் அப்படின்னு. அப்போ தான் வந்து ஒன்று ஒன்றா படிக்க ஆரம்பிச்சது. படிக்க ஆரம்பித்து சரி நம்ம எல்லா எக்ஸாமையும் கிளியர் பண்ணோம், நமக்கு இது தெரியணும் அது தெரியணும். ஏன்னா நம்ம வந்து நம்மளோட ப்ரொஃபஷன் வந்து சாதாரணமான ஒரு ப்ரொஃபஷன் இல்லை இல்லையா. அதை வந்து நம்ம எப்படி ஹேண்டில் பண்ணணும்னா, ஒருத்தவங்க வந்து உன்ட்ட வந்து இந்த கம்ப்ளைண்ட்டு அப்படின்னு சொல்கிறாங்கன்னா நம்ம வந்து அவங்களுக்கு அதுக்குண்டான சொல்யூஷன் சொல்லணும். அந்த அளவுக்கு நமக்கு அந்த கம்ப்ளைண்ட் என்ன நமக்கு தெரிஞ்சிருக்கணும், அது என்ன இதுவுனாச்சும் நமக்கு தெரிஞ்சிருக்கணும்ல. முதல்ல பேசிக்லேருந்து ஸ்டார்ட் பண்ணுவாங்க. வைட்டல்ஸ் எப்படி செக் பண்ணுறது, வைட்டல்ஸில் என்னென்ன வரும், பிபி வரும், அப்புறம் வந்து பல்ஸ் ரேட் வரும், சேச்சுரேஷன் வரும், இதெல்லாம் முதல்ல பேசிக்லேருந்து செக் பண்ண கற்றுக்கணும். அதே மாதிரி ஒருத்தவங்க கிட்ட வந்து எப்படி பேசணும் அப்படின்னு கம்யூனிகேட்டிவ் ஸ்கில்ஸும் அங்கே நிறைய இருக்குது. நம்ம வந்து இன்ட்ராக்டிவ் கிளாஸஸ்னே அங்கே நிறைய நடத்துவாங்க. அந்த மாதிரிலாம் நமக்கு நடக்கும். அது ஒரு ஒரு டாக்டர்னா எப்படி நம்ம பேசுறதுல அவங்களுக்கு ஒரு ட்ரஸ்ட்டு வரணும். ஓ இவங்க சொல்கிறது கரெக்டாக தான் இருக்கும். அந்த ட்ரஸ்ட்டு வந்தால் தான் நம்ம வந்து இந்த ஃபீல்டில் இருக்கிறதுக்கே வர்த்து. அதெல்லாம் வந்து நம்ம நிறைய கற்றுக்கணும் அங்கே போயிட்டு. ஏன்னா நம்ம வந்து ஒரு ஆர்ட் படிச்சுட்டோ இல்லை ஒரு டிகிரி ஹோல்டராகவோ நம்ம அங்கே போக போகிறது இல்லை. நம்ம வந்து ஒரு ப்ரொஃபஷனாக ஒரு டாக்டராக ஒரு உயிரை காப்பாற்றுற இதோட ஒரு ஃபீவர்னே கூட ஒருத்தர் வரட்டுமே, அந்த ஃபீவர் சரி பண்ணால் தான் நம்ம மேலே நெக்ஸ்ட் டைம் அந்த நம்பிக்கை வரும், இவங்கக்கிட்ட போனால் சரியாகுன்றது நமக்கு தோணும். அந்தளவுக்கு நம்ம படிக்கணும். அப்போனா நம்ம படிப்பில் மட்டும் எல்லாமே கிடையாது, ப்ராக்டிக்கல் கிளாஸஸ்லையும் இருக்குது. அங்கே வந்து நமக்கு அதெல்லாம் சொல்லித்தருவாங்க. இப்படி தான் நீங்கள் பிஹேவ் பண்ணணும், இப்படி தான் நீங்கள் நடந்துக்கணும், இதை தான் நீங்கள் கற்றுக்கணும், இதெல்லாம் நீங்கள் படிக்கணும், இந்தந்த டிசீஸ் எல்லாம் உங்களுக்கு தெரியணும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாமே நம்ம கற்றுக்கிற மாதிரி தான் இருக்கும். அது மாதிரி செகண்ட் இயர்லேருந்து கொஞ்சம் கொஞ்சமாக ட்ரெயின் அப் ஆகி ட்ரெயின் அப் ஆகி ட்ரெயின் அப் ஆகி ஃபோர்த் இயர் வரைக்கும் வந்தாச்சு. இப்போ ஃபோர்த் இயர் முடிய போகுது.